இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் உடல் மாற்றமா மனமாற்றமா என்கிற சிந்தனையோடு இந்த நாளில் நாம் ஒரு சிந்தனை கருப்பொருளோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையை குறித்து இந்த நாளில் சிந்திக்கிறோம். இறை வார்த்தையை குறித்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய பிரசங்கத்தில் நிறைய ஃபாதர்ஸ் இந்த இறை வார்த்தையை குறித்து பேசுகிறாங்க. இந்த தவக்காலத்தில் இந்த இறை வார்த்தையினுடைய செயல்பாடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய அந்த சோதனையின் நேரத்தில், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வாய்ச்சொல் என்பதுதான் இறை வார்த்தை. அது நமக்கு வெளிப்பட்ட விதங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஆகவே இந்த இறை வார்த்தை நமக்குள்ளே ஒரு ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு அடையாளமாய் மாற வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 நாம் அடிக்கடி இறை வார்த்தையை குறித்து பேசும்போதெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. உயிருள்ளது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. இந்த தவக்காலத்தில் நம்ம ஆத்துமாவை குறித்து பேசி கொண்டே இருக்கிறோம். இந்த ஆத்துமாவையும் ஆவியையும், உடல் ஆவி ஆத்மா, இந்த மூன்றும் தான் நம்மளுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கருப்பொருள் காம்பனன்ட் என்று சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆத்மா உடல் இந்த இரண்டுக்கு நடுவில் ஆவி தான் வந்து நம்மளுக்குள்ள எங்கும் எங்கும் அலைவாய்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆவி பலன் அடையலை அப்படின்னா ஆண்டவரோடு நம்ம நிற்க முடியாது. இந்த ஆவி உலகத்தின் பக்கமாக ஈர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆவி என்ன செய்யும், உடலை நோக்கி நம்மளை சாட்சி இழுத்து கொண்டே போகும். ஆகவே தான் இந்த ஆவியை நம்ம பலப்படுத்தத்தான் ஜபத்தை நம்ம நிரப்புகிறோம். அப்போ இந்த ஆவி ஆத்மாவின் பக்கம் சாயணும். அப்போ இந்த இறை வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆவியை பிரிக்கும், ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அப்போ ஆத்மாவையும் ஆவியையும் பிரித்து பார்க்கிற ஒரு அபிஷேகம் எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு தான் உண்டு. அதனால தான் நம்ம வார்த்தையை வாசிங்க வாசிங்கன்னு சொல்கிறோம். ஒரு சில குழந்தைகள், ஒரு சில வாலிப பிள்ளைகள் தவறி போகிறாங்க. அப்போ இது செய்வது சரியா? உதாரணமாக வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா காதல் பண்ணுவாங்க. இந்த காதலிக்கிற அந்த மகனோ மகளோ சரியான நபர் தானா நமக்கு அப்படின்னு புரியாது. அப்போ உடலை பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது சில நேரத்தில் தோல்வியில் போய் முடியுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பைபிள் எடுத்து வாசி, ஆண்டவர் உனக்கு ஆத்மாவையும் ஆவியும் பிரித்து பார்க்க உதவி செய்வார். அப்போ ஆத்மாவுக்குள்ள ஆவிக்குள்ள நீ செய்கிற காரியம் சரிதானா என்பதை அவர் உனக்கு உணர்த்தும் போது கண்டிப்பாக உன்னுடைய முடிவை நீயே மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே தான் இந்த இறைவார்த்தை இந்த தவக்காலத்தில் அழுத்தமாக பேசப்படுகிறது. இந்த இறைவார்த்தை தவக்காலத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு காலத்திலும் இந்த இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையையே மாற்றக்கூடிய அளவுக்கு அது அபிஷேகம் நிறைந்த வல்லமையுள்ள உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. பைபிள் வாங்கி வீட்டில் வச்சிருந்தா அந்த இறை வார்த்தைக்கு உயிர் இல்லை. நீ எப்போ அந்த இறை வார்த்தையை உனக்குள்ளே வைக்கிறாயோ அப்போதான் இந்த நிலத்திலேருந்து உயிர் வருகிறது. விதையை டப்பாவில் வச்சிருந்தீங்கன்னா அது விளையாது. அந்த விதையை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நிலத்தில் கொண்டு போய் போடணும், அப்போ தான் அது விளையும். அதே போல தான் வார்த்தை வந்து விதையாக இருக்கிறது. நிலமாகி இந்த உடலில் அந்த வார்த்தை விதைக்கப்படுகிற போது தான் அது விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக அது மாறும். அதனுடைய உயிருள்ள தன்மையே இங்கே தான் வெளிப்படும். பைபிளில் உள்ளே இருக்கிறதுனால அது உயிருள்ள தன்மை வெளிப்படாது. ஆகவே பைபிள் வாங்கி நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், ஆசீர்வாதம் வந்துருமா ஃபாதர்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. எப்போ நீங்கள் அந்த இறை வார்த்தையை எடுத்து வாசித்து ஆண்டவரை நோக்கி உங்களை புகழுகிறீர்களோ, ஆண்டவரை புகழுகிறீர்களோ, ஆண்டவரை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்துகிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு அந்த இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் நிறைவாக கிடைக்கும். இந்த தவக்காலத்திலே இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாய் வாழ உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். God bless you.